மக்கள் வணக்கம். ஏன், எதற்கு, எப்படி? ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஏன், எதற்கு என்று கேட்காமல் அறிவியல் இல்லை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள்தான் இந்த அறிவியல் உலகத்தினுடைய மிக முக்கியமான கேள்விகள், ஆதாரமான கேள்விகள், மிக அடிப்படையான கேள்விகள். எனவே இந்த கேள்வியை, ஏன், எதற்கு, எப்படி என்ற இந்த கேள்விகளை வைத்து இது நீங்களும் நானும் சேர்ந்து விளையாடும் அறிவியல் விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சி. பதில் சொன்னால் பரிசு, விடை சொன்னால் வெகுமதி. இரண்டு கேள்விகள், ஒன்று பொதுவான அறிவியல் கேள்வி, மற்றொன்று சோதனையின் அடிப்படையான கேள்வி. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளித்து விட்டால் உங்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. இதுதான் இந்த போட்டியினுடைய மிக எளிமையான விதிமுறைகள். இன்றைய விஞ்ஞானி, நம்ம வந்து நிறைய கையில் தொலைபேசிகளை வச்சுட்டு பேசிட்டு போகிறோம், அலைபேசி, செல்பேசி, இப்படி நிறைய பேசிகள்லாம் வச்சுட்டு போகிறோம். வந்து இந்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு, முதன் முதலில் தொலைபேசியை கண்டுபிடித்தது யார்? முதன் முதலில் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அது கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு மிக சுவையான வரலாறு. அவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். 1847 முதல் 1922 வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பித்தார். வாய் பேச முடியாதவர்களுக்கு, காது கேளாதவர்களுக்கு ஒரு பள்ளி ஒன்றை ஆரம்பித்து அந்த பள்ளி மாணவர்களுக்கு காது கேட்கும் கருவியை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்தார். அப்படி அந்த கருவிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தான் இறுதியாக அவர் தொலைபேசியும் கண்டுபிடித்தார். அந்த காலத்தில் டெலிகிராஃப், தந்தி மூலம் சமிக்கைகளை செலுத்தக்கூடிய முறை தான் இருந்தது. வாய்ஸ், ஒலியை செலுத்தக்கூடிய அனுப்பக்கூடிய முறை இல்லை. அந்த ஆய்வில் ஈடுபட்டவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அவருடைய உதவியாளர் தாமஸ் வாட்சன். இந்த இருவரும் 1875 மிக மும்முரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். வாட்சன் ஒரு ரூம் ஒரு அறையிலும், கிரஹாம் பெல் ஒரு அறையிலும் இருந்தார். இங்கிருந்து அவர் செய்திகளை அனுப்புவதற்கு முயற்சி செய்தார். அப்பொழுது இவர் சும்மா சாதாரணமாக பேசிய பேச்சு அவருக்கு கேட்டுவிட்டது. உடனே கிரஹாம் பெல் அவரை அழைத்தார். வந்து வாட்சன் உடனே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் முதலில் தொலைபேசியில் அனுப்பப்பட்ட ஒரு செய்தி. அவர் வந்து பார்த்தார், இவருக்கு இருவருக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு. 1876 அந்த தொலைபேசிக்கான உரிமம் வழங்கப்பட்டது. 1877 கிரஹாம் பெல்லுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது தேனிலவுக்கு கையிலே ஒரு தொலைபேசியை எடுத்து சென்றார்கள். அதன் பின்னால் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், அந்த பாராளுமன்றத்திற்கும் பொதுச்சபைக்கும் ஒரு செய்தி நிறுவனத்திற்கும் இடையே ஒரு தொலைபேசி இணைப்பை கொடுத்தார்கள். 1877 பெர்லின் நகரத்தில் முதல் தொலைபேசி இணைப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 1915 அட்லாண்டிக் கடலில் 3400 மைலுக்கு அந்த கம்பிகள் இணைக்கப்பட்டு தொலைபேசி வசதியெல்லாம் செய்யப்பட்டது. இதுதான் தொலைபேசியினுடைய ஆரம்பகால வரலாறு. இறுதியாக அவர் 1922 அவர் நம்ம இறந்து போனார். அவர், வெற்றி என்பது நம்மை தேடி வருவதில்லை, நாம் தான் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும், அதற்காக நம்ம உழைக்க வேண்டும் என்பதான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லினுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே இந்த அறிவியல் விஞ்ஞானியுடைய வாழ்க்கை குறிப்போடு இன்றைய நிகழ்ச்சியை துவங்கி இருக்கின்றோம். இன்றைய பொது அறிவு காட்சியை பார்க்கலாம். ரொம்ப ஒரு விளையாட்டு தொடர்பான ஒரு காட்சி. நீங்கள் உயரம் தாண்டுதல் பார்த்துருக்கலாம். இந்த உயரம் தாண்டக்கூடிய அந்த வீராங்கனை, உயரம் தாண்டக்கூடிய அந்த கம்பை எப்படி தாண்டுகிறார் என்றால், உடலை பின்னோக்கி வளைத்து அந்த இறுதியாக அந்த மெத்தையின் மீது விழுகின்றார். அப்படி வளைத்து தாண்டுவதற்கான காரணம் என்ன? இதுதான் இன்றைய கேள்வி. சாதாரணமாக நம்ம சுவரை இப்படி மேலே ஏறி கால் மேலே போகும் மாதிரி வைத்து தாண்டுவதற்கும், இப்படி தாண்டுவதற்கும், பின்னோக்கி உடம்பை வளைத்து தாண்டுவதற்கான காரணம் என்ன? இதிலே ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது. இந்த நுட்பத்தை தெரிந்துவிட்டால் இந்த விளையாட்டில் நீங்கள் உலக வீரராக ஆகலாம். அந்ததான் என்னுடைய கருத்து. வந்து நேரடியாக தாண்டினால் அதற்கான வாய்ப்பு குறைவு என்பதைத்தான் இன்றைய கேள்வியாக வைத்திருக்கின்றோம். ஏன் உயரம் தாண்டுதலில் உடலை பின்னோக்கி வளைத்து தாண்ட வேண்டும்? இதுதான் இன்றைய கேள்வி. இதற்கான விடையை நீங்கள் சிந்தித்து வையுங்கள். தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லை என்றால் நிகழ்ச்சியின் போது இதற்கான விடை அளிக்கப்படும்.